மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கும். ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுங்க. அப்புறம் 4 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சிடும். அதிலே கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா சிவப்பாக வரும். முந்திரி கொஞ்சம் சவந்ததும் அதிலே வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு, வெங்காயம் அப்படி கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிறதுக்கு, அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுட்டு போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். தண்ணியும் சேர்க்கலாம், தேங்காய் பாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் 2 கப்பு சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி கலரும், கைவிடாமல் கலரும். அப்போ தான் உண்டை கட்டாமல் இருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கும். ஸ்லோவாக வச்சு கலரும். ரவை நல்லா வெந்த பிறகு வாசனைக்கு கருவேப்பிலை போடுவோம்.